எல்லாம் போதகர்களுக்கும் தியாலஜி மாணவர்களுக்கும் அதற்கு கூட விசுவாசிகளுக்கும் இன்றைய நாள் சின்சொஞ்சி நிகழ்நிலை கருத்தரங்கு புதிய மற்றும் பழைய ஏற்பாடு வெளிப்படுத்தலின் சாட்சி வசனங்களின் இந்த கருத்தரங்கு வந்திருக்கிற அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். என்னுடைய பெயர் சொஞ்சுங்கி. நான் சின்சொஞ்சி இயேசு கிறிஸ்துவின் சபையினுடைய பாத்தலோமியோ சபையை சார்ந்தவன். இன்றைய நாள் நான் தான் தொகுப்பாளனாக இருக்கிறேன். உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். சின்சொஞ்சி நிகழ்நிலை கருத்தரங்குக்கு நீங்கள் வந்ததுக்காக உலகமெங்கிலும் இருந்து நீங்கள் வருகை தந்திருக்கிறீங்க. இந்த நேரம் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள நேரமாக இருக்கும். அதில் கூட இந்த கருத்தரங்கினூடாக வேதாமத்தின் மெய்யான அர்த்தங்களை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. புதிய மற்றும் பழைய ஏற்பாட்டின் வார்த்தைகள் சாட்சிகளாக கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது நாங்கள் ஜெபம் பண்ணி ஆரம்பிப்போம். அன்பு தகப்பனே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா நன்றிகளும் மகிமைகளும் உமக்கே உரித்தாகட்டும். சின்சொஞ்சின் நிகழ்நிலை கருத்தரங்கான புதிய மற்றும் பழைய ஏற்பாடு வெளிப்படுத்தலின் அதிகாரங்களினூடாக இந்த கருத்தரங்கை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவனின் இயேசு கிறிஸ்துவின் பரலோகத்தின் சித்தத்துக்கு ஏற்ப நிறைய விசுவாசிகள் செவி கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அநேக விசுவாசிகள் உலகத்தில் இருக்கிற அநேக பகுதிகளிலிருந்து இன்றைய நாள் செவி கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. தகப்பனே, விசேஷித்த ஞானத்தை கொடுங்க. காணக்கூடிய கண்களையும் கேட்கக்கூடிய செவிகளையும் இதை காத்துக்கொள்ளக்கூடிய இருதயத்தையும் கொடுங்க. தகப்பனே, இதில் இருக்கிற அனைவரையுமே நீங்கள் வழிநடத்துங்க. நித்திய ஜீவனையும் அதோடு கூட பரலோகத்தையும் அறிந்து கொள்ளணும். அதோடு கூட இன்றைய நாள் கற்றுக் கொடுக்கிற அந்த கற்பிப்பாளனுடைய உதடுகளை நீங்கள் பொறுப்பிடுங்க. உங்களுடைய பரிசுத்த ஆவியை அளவில்லாமல் அவர் மேலே பொழிந்திருங்க. ஏன்னா உம்முடைய இந்த நித்திய ஜீவ வார்த்தைகளை அவர் செவி கொடுக்கிறாரு. தேவனே, தொடக்கம் முதல் முடிவு வரை எங்களோடு கூட இருக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் மனதார நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இன்றைய நாள் கலந்து கொள்கிற எல்லா விசுவாசிகளையும் உம்முடைய அளவில்லாத கிருபைகளால் நிரப்புங்க. அனைத்தையுமே இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம், ஆமென். கடந்த கருத்தரங்கு அதாவது 19 பாடம் செவி கொடுத்து இன்றைய நாளில் 20 பாடத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். இதனுடைய தலைப்பு ஆனது சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும் குமாரன் அப்படிங்கிற தலைப்பலத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் தெளிவாக இந்த சுதந்திரத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். தேவன் எதை நம்மளுக்கு தரப்போகிறாரு, அதில் கூட இந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள போகிற இந்த புத்திரர்கள் யார் அப்படின்னு நாங்கள் பார்க்க போகிறோம். நான் ஜெபிக்கிறேன், இன்றைய நாள் இந்த வார்த்தையில் நீங்கள் செவி கொடுத்து தேவனுடைய நோக்கத்தையும் சித்தத்தையும் அறிந்து கொண்டு தேவன் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது நாங்கள் யூ யோங்கிம் இன்ஸ்ட்ரக்டர் நாங்கள் வரவேற்போம். பாத்திலோமியோ சபையை சார்ந்த இவர் இன்ஸ்ட்ரக்டராக இருக்கிறாரு. எல்லா பொதுவர்களுக்கும், எல்லா தியாலஜி மாணவர்களுக்கும், முழு உள்ளத்தில் இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும், பரலோகத்தின் மேலேயும் நித்திய ஜீவன் மேலேயும் விசுவாசம் வைக்கிறவங்க அனைவரையும் வாழ்த்துதல் வரவேற்கிறேன். உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். என்னுடைய பேர் யூ யோங் பின். நான் தான் புச்சோன் சர்ச் பாத்தலோமியோ கோத்திரம் சின்சொஞ்சி இயேசு கிறிஸ்துவின் சபையினுடைய பாத்தலோமியோ கோத்திரத்தின் பிரதான கட்டுப்பாளனாக இருக்கிறேன். இன்றைய நாள் கலந்து கொண்டிருக்கிற அனைவரையும் பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைய நாளில் நாங்கள் நடுநிலை கல்வி 20 பாடத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது புதிய ஏற்பாட்டில் நாங்கள் பார்க்க போகிறோம் யார் இந்த குமாரர்கள், சுதந்திரத்தை பெற்றுக்கொள்கிற குமாரர்கள். அது கூட கலாத்தியர் 4:1-7, வெளிப்படுத்தல் 21:7 நாங்கள் பார்க்க போகிறோம். சில நேரங்களில் இன்றைய நாளில் குறித்து சில பொதுவர்கள் அறிந்திருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் நாங்கள் நன்றாக விதம் வாசிக்கிறோம். ஆனால் அநேகர் அறியாமல் இருக்கிறோம். ஆனாலும் கூட இன்றைய நாளில் இந்த கருத்தரங்கை நீங்கள் செவி கொடுங்க. தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள். முதலாவதாக நான் தெளிவாகவே கலாத்தியர் 4 குறித்து நான் சொல்ல போகிறேன். கலாத்தியர் புத்தகம் இது 2000 வருடங்கள் முதல் எழுதப்பட்டது. இந்த கலாத்தியர் புத்தகத்தை எழுதினவர் அப்போஸ்தலர் பவுலாக இருக்கிறாரு. இந்த கலாத்தியர் புத்தகத்தினுடைய பிரதான குறிப்பு அப்படின்னு பார்த்தோமாக இருந்தால் பாருங்கள் தேவன்கிட்டருந்து சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதிகள் என்னென்ன, அதில் கூட தேவன்கிட்டருந்து இந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள போகிற குமாரர்கள் யார், அதோடு கூட இந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள போகிற புத்திரர்கள் பெறப்போகிற துன்பத்தையும் குறித்து நாங்கள் பார்க்க போகிறது 4 இப்பொழுது நாங்கள் கலாத்தியர் 4 இன்றைய நாள் பிரதான குறிப்பாக இருக்குது. நாங்கள் பார்க்க போகிறோம் கலாத்தியர் 4:1-4 வாசிப்போம். பின்னும் நான் சொல்கிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாக இருந்தும் அவன் சிறுப்பிள்ளையாக இருக்கும் காலமளவும் அவனுக்கு அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை.
தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டிருக்கிறான். அப்படியே நாமும் சிறுபிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கும் அடிமைப்பட்டவர்களாயிருந்தோம். நாம் புத்திர சுவீகாரத்தை அடையும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக்கொள்ளத்தக்கதாக தேவன் என்ன சொல்கிறாரு, அதாவது இன்னும் குழந்தையாக இருக்கிற வரைக்கும் அவருக்கு தகுதி இருந்தாலும் கூட அடிமைக்கும் அவருக்கும் வித்தியாசம் இல்லை. அதாவது உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு போல தான் அவங்க இருக்கிறாங்க. ஆனாலும் சரியான நேரம் வார நேரம் சரியான சுதந்திரத்தை அவங்க பெற்றுக்கொள்கிறாங்க. அதே நேரத்தில் நாங்கள் குமாரனாக மாறுறதுக்கு என்னென்ன தகுதிகள் தேவை, தேவன்ட சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதிகள் என்னது, அதை நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது நாங்கள் வெளிப்படுத்தல் 21:7 நாங்கள் சாத்தானை ஜெயம் கொள்ள வேண்டும். பாருங்கள், நாங்கள் ஏன் சாத்தானோட யுத்தம் புரிந்து ஜெயம் கொள்ளணும், ஏன்னா தேவனுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு இது ஏன் நடக்கணும். முதலாவது நாங்கள் தேவனுடைய ஸ்தானத்தையும் நிஜ இருப்பை நாங்கள் பார்ப்போம். ஆதாம்ட காலத்திலையும் கூட வேதாகம வரலாற்றிலையும் கூட நாங்கள் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 1:2 தேவன் மனிதனை உருவாக்குறாரு, அவருடைய சாயலாகத்தான் உருவாக்குறாரு. பாருங்கள், தேவன் என்ன செய்கிறாரு, இந்த பூமியின் துகளால் உண்டாக்குறாரு, உண்டாக்கி அவருக்கு ஜீவசுவாசம் கொடுக்குறாரு. அந்த மனிதன் ஆதாமாக இருக்கிறாரு. தேவன் இந்த வானத்தையும் பூமியையும் நம்பி இந்த ஆதாமை கொடுக்குறாரு. அதாவது ஆதாமுக்கு சகலத்தையும் ஆளுகை செய்யும்படி கொடுக்கப்படுது. ஆதாம் அவர் ஆவியில் ஆரம்பிக்கிறாரு. அதாவது இவர் தான் தேவனுடைய முதலாவது சுதந்திரத்தை பெற்றுக்கொண்ட நபராக இருக்கிறாரு. தேவன் ஆதாமோடு உடன்படிக்கை சொல்கிறாரு. அதாவது இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சத்திலையும் நீ புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க மரத்தில் வந்து நீ புசிக்கக்கூடாது அப்படின்னு தேவன் கட்டளையிடுறாரு. ஆனாலுமே ஆதாமும் ஏவாளும் அவங்க உடன்படிக்கையை உடைக்கிறாங்க சாத்தனுடைய வஞ்சனையினால், அதாவது பாம்பினுடைய வஞ்சனை. பாருங்கள், அதோட கூட எல்லா சிருஷ்டிப்புகளும் சாத்தானால் எடுத்துக்கொள்ளப்படுது. அதனால் ஆதாம் ஆவியில் தொடங்கினார், இவர் மறுபடி மாம்சத்துக்கு திரும்புகிறாரு. அவருடைய சகல சுதந்திரமும் எடுத்து கொள்ளப்பட்டது. முதலாம் வர்க்க காலத்திலையும் கூட லூக்கா 4:5 நாங்கள் பார்த்தமாக இருந்தால் அதில் சொல்லப்படுது, உலகத்தினுடைய எல்லா ராஜ்யங்களும் அது பிசாசு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்பாருங்க, வெளிப்படுத்தல் 18:3-23 அதாவது தீர்க்க தரிசனம் என்னது, பாருங்கள் கர்த்தருடைய 2 காலத்தில் சகல தேசங்களும் இந்த வேஸ்தனத்தின் உக்கிரமான மதுநாளில் வெறித்திருக்கும், பிசாசு திருமணம் முடித்திருக்கும். அப்போ இதனுடைய அர்த்தம் என்னது, அப்பாருங்கள் 6000 இந்த உலகத்தை யார் ஆண்டு கொண்டிருக்கா, சாத்தான் தான் ஆண்டு கொண்டிருக்கிறாரு. அப்போ தேவன் சுதந்திரமாக ஆதாமுக்குத்தான் எல்லாத்தையும் கொடுத்தாரு. அப்போ தேவனுடைய இருதயம் எப்படி இருக்கும், ஏன்னா தேவன் உண்டாக்குன எல்லாமே இப்பொழுது ஆதாமுடைய பாவத்தினால எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டு. அப்போ நான் நிச்சயமாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் நிறைய அனுபவங்கள் பெற்றிருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது பொக்கிஷமானது இழந்திருப்பீங்க. அந்த நேரத்தில் உங்களுடைய இருதயங்கள் எப்படி இருந்திருக்கும், அப்பாருங்க அவங்களுடைய இருதயம் வந்து அதை மறுபடி பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற உறுதியோடு இருந்தது இல்லையா. தேவன் அவர் பாருங்கள், அவர் சிறிய ஒரு காரியத்தை இழந்து போகலை, சிறிய ஒரு பொருளை இழந்து போகலை, அவர் சகல சிருஷ்டிப்புகளையும் அவர் இழந்து போகிறாரு. அதே நேரத்தில் தேவன் அவர் இழந்து போன காரியத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு அவர் உறுதியாக இருப்பாரா இல்லையா. அதனால தான் தேவன் சகல சிருஷ்டிப்புகளையும் எடுத்துக்கொள்ளப்பட்ட சகல சிருஷ்டிப்புகளையும் பெற்றுக்கொள்கிறதுக்கு அவர் என்ன செய்யணும். வெளிப்படுத்தல் 20:3 நாங்கள் பார்த்தோமாக இருந்தா தேவன் சொல்கிறாரு, அவர் வந்து வல்லு சர்ப்பத்தை பிடிப்பார், அவர் கூட அவர் பாதாளத்தில் கட்டி அடைப்பார்னு சொல்லப்படுது. அப்பாருங்க, அப்பொழுது தான் இந்த பிசாசானவன் அவன் உலகத்தை பெற்றுக்கொண்டான், அவன் இப்பொழுது சிறை பிடிக்கப்படுறான். அப்பொழுது தான் தேவன் உலகத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆனாலுமே கூட தேவன் இந்த வாக்குத்தத்தை கொடுத்ததுனால அப்போ சாத்தான் வந்து அவனாவே பாதாளத்துக்கு போவானா, இல்லை சாத்தானை பிடிக்கணும், சாத்தானை பிடிக்கிறதுக்கு ஒரு யுத்தம் நடக்கணும், அது கூட அந்த யுத்தத்தில் ஜெயமும் கொள்ள வேண்டும். நாங்கள் யுத்தம் பண்ணி ஜெயம் கொள்ளாவிட்டால் உண்மையிலேயுமே இந்த முழு உலகத்தை மறுசீரமைக்கிறது அது இலகுவான காரியமாக இருக்குமா, இல்லை இயேசு கிறிஸ்து பிசாசோட யுத்தம் புரிந்தார், ஜெயம் கொண்டார், அது கூட அவர் இந்த பூமியில் அவர் ஜெயத்தையும் வாக்கு பண்ணார். நாங்கள் வெளிப்படுத்தல் 12:9-11 இருந்தால் ஆண் பிள்ளையும் அதோடு கூட அவருடைய சகோதரர்களும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலேயும் சாட்சியின் வசனங்களினாலேயும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணுறாங்க. அப்போ அதில் சொல்லப்படுது, இப்பொழுது ரட்சிப்பும் உண்டானது, தேவனுடைய ஆளுகை உண்டானது அப்படின்னு சொல்லப்படுது. அப்பாருங்க, இந்த பரலோகத்தில் நடக்கிறது போல் பூமியில் நடக்குது. அப்பாருங்க, அப்போ தேவனுடைய ராஜ்யம் உண்டாக்கப்படுது,
அதற்கூட எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த சிருஷ்டிப்புகளும் மறுபடி மறுசீரமைக்கப்படுது. அப்போ தேவனுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்பவர்கள் தான் இந்த வலு சர்ப்பத்தோட யுத்தம் புரிந்து ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க. அதே நேரத்தில் சகல அந்த சிருஷ்டிப்புகளையும் மறுபடி மீள பெற்றுக்கொள்கிறவர்களாகவும் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தல் 3:12 சொல்கிற விதமாகவே தேவனுடைய நாமம், புதிய அரசனுடைய நாமம், இயேசு கிறிஸ்தனுடைய நாமம் அந்த ஜெயம் கொள்பவன் மேலே எழுதப்படுது. அதோடு கூட அவர் சொன்ன காரியம் என்னதுன்னா, அவர் ஜெயம் கொள்பவரை தேவனுடைய புத்திரராக மாற்றுவார். இதை நாங்கள் பார்க்குறதுக்கு நாங்கள் வெளிப்படுத்தல் 21:7 வாசிப்போம். ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சிந்தித்துக் கொள்வான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாக இருப்பான். ஆமேன். பாருங்கள், வெளிப்படுத்தல் 21:7 நாங்கள் வாசிக்கிற விதமாகவே, அதாவது ஜெயம் கொள்கிறவன் அவன் தேவனுடைய புத்திரனாக இருப்பானா, அதோடு கூட அவன் தேவனுடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்வான் அப்படின்னு சொல்லப்படுது. பாருங்கள், இயேசு கிறிஸ்து இந்த பரலோகத்தில் ஜெயம் கொண்டது போலவே வாக்கு பண்ணப்பட்ட போதகர், ஜெயம் கொள்ளவர், அவர் தேவனுடைய குமாரனாக மாறுறாரு. அவர் இந்த பரலோக ராஜ்யத்தையும் நித்திய ஜீவனையும் சுதந்திரத்து கொள்கிறாரு. அதோடு கூட இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணார் என்னதுன்னா, அதாவது தேவனுடைய சுதந்திரத்தை, அதாவது தேவனுடைய மெய்ப்பனோடு கூட ஆளுகை செய்கிற புத்திரிகளும் இருப்பாங்க, அதாவது ஜெயம் கொள்பவரோடு இருக்கிற ஜனங்கள் இருப்பாங்க. பாருங்கள், ரோமர் 8:19 சொல்லுது, அதாவது இந்த சிருஷ்டிப்புகள் உண்மையிலுமே தேவனுடைய புத்திரர்கள் தோன்றும் வரைக்கும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறாங்களாம். அதே நேரத்தில் நாங்கள் உண்மையிலே தேவனுடைய புத்திரர்களாக மரணமாக இல்லையா, சுதந்திரத்தை பெற்றுக்கொள்பவர்களாக மரணமாக இல்லையா? காரியங்கள் இப்படியாக இருக்க, யார் தேவனுடைய புத்திரர்கள், அவர் கூட யார் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள போகிறவர்கள்? பாருங்கள், முதலாவது நான் எல்லாம் சாராம்சத்தை நான் சொல்கிறேன். பாருங்கள், அறுவடையின் காலத்தில் உலகத்தின் முடிவில் பாருங்கள், தேவனுடைய வித்தினால் பிறந்தவர்கள் அறுவடை செய்யப்படுறாங்க. அதாவது முத்தரிக்கப்பட்ட 12 கோத்திர ராஜ்யங்களாக இருக்குது. அதே நேரத்தில் ஏன் இந்த புத்திரர்கள், அதாவது இவங்க ஏன் இந்த கர்த்தருடைய 2 வருகையில் கடைசி காலத்தில் ஏன் தோன்றுறாங்க? ஏன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் முதலாவது அவர்கள் உடன்படிக்கை காத்துக்கொள்ளலை. அவங்க ஒவ்வொரு சகாப்தத்துலேயும் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க துரோகம் செய்கிறாங்க. இதை நாங்கள் பார்க்குறதுக்கு நாங்கள் வேதாந்தத்தில் வரலாற்றை போயிட்டு நாங்கள் பார்ப்போம். தேவன் அவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டிக்கிறாரு. சிருஷ்டித்து அப்போ ஆதாமுக்கு சுதந்திரத்தை கொடுக்குறாரு. ஆனால் ஆதாம் பாவம் செய்கிறான். அதாவது பிசாசினுடைய இந்த பாம்பினுடைய வார்த்தைகளை கேட்டு அவன் துரோகியாக மாறுறான். தேவன் அது பிறகு என்ன செய்கிறாரு, ஆதாமினுடைய 9வது சந்ததியான நோவாவை தேர்ந்தெடுக்கிறாரு. அதில் கூட நோவாவை தேர்ந்தெடுத்து ஆதாமினுடைய உலகம் அது நியாயத்திருக்கப்படுது. அது பிறகு நான் பார்த்த மாதிரி இருந்தால் காம், அதாவது நோவாவினுடைய குமாரன், அவர் வந்து என்ன செய்கிறாரு, நோவாவினுடைய நிர்வாணத்தை அவர் வெளி கொண்டு வராரு. நோவாவினுடைய 2வது குமாரன் காம், அவர் என்ன செய்கிறாரு, அவர் அந்நிய தேவர்களை வணங்குறாரு. இந்த நேரத்திலையும் கூட தேவன் ஆபிரகாமிடம் வராரு. இது நோவாவினுடைய 10வது சந்ததியாக இருக்குது. அதோடு கூட அவருக்கு சொல்கிறாரு, அதாவது எகிப்து தேசத்தை அவங்களோட சந்ததி அடைவாங்க, அங்கே 4 தலைமுறைகள் அங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. தேவன் 4 சந்ததிக்கு பிறகு, தலைமுறைக்கு பிறகு மோசையிடம் வாராரு. மோசைக்கு வந்து எகிப்து இருக்கிற ஜனங்களை வெளியே கொண்டு வராரு. ஆபிரகாமுக்கு சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேற்றத்துக்கு வருது. அதன் பிறகு தேவன் கானான், அதாவது பாவம் செய்த கானானை அவர் நியாயத்திருக்கிறாரு. நான் பார்த்தமாக இருந்தால் அங்கே இருந்தால் எகிப்துல இருந்து அவங்க கடந்து போகிறாங்க. பாருங்கள், யாத்திராகம் 19:5-6 நாங்கள் பார்த்தாலும் கூட, தேவன் மாம்ச இசைகளோட முதலாவது உடன்படிக்கையை செய்கிறாரு. அதாவது அந்த உடன்படிக்கைகளை காத்து கொள்ளும்படியாக சொன்னார். ஆனாலுமே பாருங்கள், இந்த இஸ்ரவேலின் வம்சத்தார், அவங்க இந்த கற்பனைகளை பெற்றுக்கொண்டவங்க, அவங்க பாவம் செய்கிறாங்க, அந்நிய தேர்களை வணங்குறாங்க, சாலமோண்ட காலத்தில் வணங்குறாங்க. நீங்கள் 1 ராஜாக்கள் 11வது அதிகாரத்தை நீங்கள் பார்க்கலாம். ஓசியா 6:7 நீங்கள் வாசித்தாலும் கூட, ஆதாமை போல அவர்கள் உடன்படிக்கையை மீறி எனக்கு விரோதமாக துரோகம் செய்தார்கள் அப்படின்ட்டு இருக்கு. ஒவ்வொரு சகாப்தத்திலையும் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை தேர்ந்தெடுக்கிறாரு, தேர்ந்தெடுத்து அவர்களோடு உடன்படிக்கை செய்கிறாரு. ஆனாலும் அவர்களின் துரோகத்தின் நிமித்தமாக தேவனுடைய சுதந்திரத்தை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குது. ஆகவே தேவன் வாக்கு பண்ணுறாரு, அதாவது புதிய காரியத்தை உண்டு பண்ணுவேன். நாங்கள் எரேமியா 31:22 நாங்கள் பார்க்கலாம். பாருங்கள், ஏன்னா தேவனுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள போகிற புத்திரர்களே உண்டாக்கணும். தேவன் வாக்கு பண்ணார், அதாவது அவர் 2 விதமான விதைகளை விதைப்பேன், அதோடு கூட இந்த புதிய காரியத்துக்காக புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொன்னார்.
இப்பொழுது நாங்கள் எரேமியா 31:27 நாங்கள் பார்ப்போம். அப்போ அதில் பாருங்கள், இந்த புதிய காரியத்துக்காக விதைக்கப்பட்ட ரெண்டு விதைகளை பார்ப்போம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தையும் யூதா குடும்பத்தையும் மனுஷ வித்தினாலும் மிருக வித்தினாலும் விதைப்பேன் அப்படின்னு சொல்லப்படுது. எரேமியா 31:27 பாருங்கள், 2600 வருடங்களுக்கு முதல்ல எரேமியா 31:27 தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுறாரு. அதாவது இரண்டு விதமான விதைகள் விதைக்கப்படும் புதிய காரியத்தை உண்டாக்கும்படியாக. இந்த காரியமானது பாருங்கள், 600 வருடங்களுக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவால் இது நிறைவேற்றப்படுது. மத்தேயு 13:24-30 நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், தேவன் நல்ல விதைகளை விதைக்கிறார், தேவனுடைய விதைகளை விதைக்கிறாரு, இயேசு கிறிஸ்துவின் நிலத்தில் விதைக்கிறாரு. அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய சபையில் இது விதைக்கப்படுது. சாத்தான் பிசாசான அவன் என்ன செய்கிறான், அவன் அதனோடு வந்து கலைகளை வந்து விதைக்கிறான். பாருங்கள், நாங்கள் மத்தேயு 13:37-39 நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், இவர்கள் நல்ல விதைகளாக இருக்கிறாங்க, தேவனுடைய வித்தினால் பிறந்தவர்களாக இருக்கிறாங்க, இவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக சொல்லப்படுறாங்க. அதே நேரத்தில் இந்த கலைகள் யார், இவங்க சாத்தனுடைய வார்த்தைகளால் உண்டாக்கப்படுற பொய்யான போதனைகளை சொல்கிற பிசாசனுடைய புத்திரர்களாக இருக்கிறாங்க, பொல்லானுடைய புத்திரர்களாக இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து ஒரே நிலத்தில் அறுவடை காலம் வரைக்கும் ஒன்றாக வளர விடுறாரு. அறுவடையின் கால நேரம், அதாவது உலகத்தின் முடிவில் பாருங்கள், இந்த கலைகள் அறுவடை செய்யப்படலை, அவங்களெல்லாம் கட்டுக்களாக கட்டப்பட்டு சுட்டரிக்கப்படுறாங்க. பாருங்கள், தேவனுடைய புத்திரிகளால் நல்ல கோதுமைகள், தேவனுடைய வித்தினால் பிறந்தவர்கள் அவர்கள் களஞ்சியத்தில் கொண்டு போகப்படுறாங்க. காரியங்கள் இப்படியாக இருக்க, இந்த இரண்டு வித்துகளால் பிறந்தவர்களுக்குள்ள யார் தேவனுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள போகிறான்னு நினைக்கிறீங்க? நாங்கள் கலாத்தியர் 4:1-7 நாங்கள் பார்த்த விதமாகவே, அதாவது பாருங்கள், தேவனுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள போகிற குமாரன் அவன் காலம் வரைக்கும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே உட்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இருங்க, இந்த காலம்னு பார்த்தோம்னா அறுவடையின் காலம். மத்தேயு 13:13 நாங்கள் பார்க்கலாம், அறுவடையின் காலம். பாருங்கள், அறுவடையின் காலத்தில் அவங்க அறுவடை செய்யப்படுவார்கள். பாருங்கள், அறுவடை செய்யப்பட்டு இந்த குறித்த காலத்தில் அவர்கள் புத்திர சுவீகாரத்தை பெற்றுக்கொள்வாங்க. ஆனால் பிசாசனுடைய வித்துக்களால் பிறந்தவங்க, அவங்க இயேசு கிறிஸ்துவின் நிலத்தில் விடப்பட்டவர்களாக இருக்கிறாங்க, அறுவடை செய்யப்படாமல் இருக்கிறாங்க. இவர்கள் என்னது, இவங்க அடிமைகளாகவே இருக்கிறாங்க, அதே நேரத்தில் தேவனுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறாங்க. அதனால் பாருங்கள், மத்தேயு 13:13 விதைக்கப்பட்ட இரண்டு விதைகளில் தேவனுடைய விதையில் பிறந்தவர்கள் அறுவடையின் காலத்தில் அவர்கள் அறுவடை செய்யப்படுறாங்க. இவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறாங்க, தேவனுடைய சுதந்திரத்தை அடைபவர்களாக இருக்கிறாங்க. ஆகவே எல்லாரும், நாங்கள் எல்லோரும் பரிசோதித்து பார்க்கணும். வேதாமத்தினூடாக நாங்கள், அதாவது இன்னமும் மற்றவங்களுக்கு கீழே இருக்கிறோமா அல்லது தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறோமா அப்படின்னு நாங்கள் பார்க்கணும். இன்றைய நாளில், அதாவது அறுவடையின் காலத்தில் நாங்கள் என்ன செய்யணும், தேவனுடைய புத்திரர்களாக மாறலாம், அறுவடை செய்யப்படலாம். அதனால தான் நாங்கள் நிச்சயத்தை கொள்ளணும், நாங்கள் அறுவடை செய்யப்படுறோமா அப்படின்னு நாங்கள் பார்க்க வேண்டும். பாருங்கள், இப்பொழுது இதனுடைய நிஜ இருப்பை நாங்கள் பார்ப்போம். அதாவது களஞ்சியம் எங்கே இருக்குது, தேவனுடைய சுதந்திரங்கள், அதாவது அந்த புத்திரர்கள் அறுவடை செய்யப்படுற இடத்தை பார்ப்போம். அப்பாருங்க, அது எங்கே சொல்லப்படுது, நாங்கள் வெளிப்படுத்தல் 14:14 படி அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு நாங்கள் பார்ப்போம். வெளிப்படுத்தல் 14:1 நாங்கள் வாசிப்போம். பின்பு நான் பார்த்தபோது, இதோ சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டி ஆனவரையும் அவருடைய கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் கண்டேன். பாருங்கள், அதில் சொல்லப்படுது 144,000 பேர் இருக்காங்களாம். பாருங்க, இவர்கள் முதற் பழங்களாக இருக்கிறாங்க, ஆட்டுக்குட்டியானோட இருக்கிறாங்க, சியோன் மலையில் இருக்கிறாங்க. பாருங்கள், இந்த களஞ்சியத்தினுடைய நிஜ இருப்புன்னு பார்த்தமா இருந்தால், சியோன் மலை 12 கோத்திரங்களாக தான் இருக்குது. பாருங்கள், 144,000 பேர் இவங்க முதற் பழங்களாக இருக்கிறாங்க, இவர்கள் தான் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள போகிற புத்திரர்களாகவும் இருக்கிறாங்க. அதில் சொல்லப்படுது தேவனுடைய நாமம், இயேசு கிறிஸ்து அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகள் எழுதப்பட்டிருக்குது. ஆகவே இவர்கள் தான் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய முத்திரைகளை பெற்றுக்கொண்டவர்களாகவும் இருக்கிறாங்க. இவர்கள் தான் தேவனுடைய ஊழியர்கள், தேவனுடைய முத்திரைகளில் உண்டாக்கப்படுறவங்க. நாங்கள் வெளிப்படுத்த 7 பார்த்த மாதிரி இருந்தால், இவர்கள் முத்திரைக்கப்பட்ட 144,000 பேர், 12 கோத்திரத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க. இவர்கள் ஒரு முத்திரை கருவினால் நெத்தியில் முத்திரையிடப்பட்ட, அப்படி கருவினால் முத்திரையிடப்பட்டவர்களா? இல்லை, முத்திரைனா என்னது, யோவான் 1:1-4 நாங்கள் வாசித்தமாக இருந்தால், தேவனுடைய வார்த்தை, அதாவது தேவன் தான் வார்த்தையாக இருக்கிறார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஆகவே தேவனுடைய முத்திரை அப்படின்னு சொல்ல நேரம் தேவனுடைய வார்த்தையாக இருக்குது. இந்த முத்திரையானது
இது ஆதியிலிருந்த வார்த்தையாக இருக்குது, அதாவது வாக்கு பண்ணப்பட்ட வார்த்தைகளாக இருக்குது. இதுதான் உண்மையிலுமே புதிய ஏற்பாட்டின் நான்கு சுவிசேஷங்களின் தீர்க்க தரிசனங்கள், அதில் கூட வெளிப்படுத்தல் புத்தத்திலிருக்கிற சகல வார்த்தைகளாக இருக்குது. ஆகவே தேவன் இந்த முத்திரை பண்ணுற நேரம் தேவன் மீட்டுக்கொள்கிறாரு அப்படின்னு பார்த்தோமாகறதா, இது தேவனுக்குரியவர் அப்படின்னு அவர் கருதப்படுறாரு. அதே நேரத்தில் தேவனுடைய வார்த்தையானது அவருடைய இருதயங்களையும் மனதிலையும் பதிக்கப்படுது. பாருங்கள், முத்திரை பண்ணப்பட்டவர்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோமா இருந்தால், ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் 12,000 பேராக இருக்கிறாங்க. அதாவது முத்திரைக்கப்பட்ட 144,000 பேர் 12 கோத்திரத்தை சார்ந்தவர்கள். நாங்கள் வெளிப்படுத்தல் முதலாம் அதிகாரத்தில் பார்த்த விதமாகவே, அதாவது வெளிப்படுத்தல் 1:5, 5:9, 10 நாங்கள் பார்த்த மாதிரி இருந்தால், இவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட ராஜாக்களும் ஆசாரிகளுமாக இருக்கிறாங்க. இவர்கள் தான் உண்மையிலுமே தேவனுடைய சித்தத்தை நன்றாக அறிந்தவர்கள். அது மட்டுமே அல்ல, வெளிப்படுத்தல் 7:14 நாங்கள் பார்த்தாலுமே கூட, பாருங்கள், திரளான வெண்ணங்கி தரத்த ஜனங்கள் இருக்கிறாங்க. இவங்க மிகுந்த உபத்திரத்திலிருந்து வாரவங்களாக இருக்கிறாங்க. இவங்க இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. இவர்களுடைய பாவங்கள் கழுவப்படுது. பாருங்கள், 2000 வருடங்களுக்கு முதல்ல முதலாம் வருகை காலத்தில் இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்தார், ரத்தம் சிந்தினார், அவருடைய ரத்தத்தால் பாவங்கள் உண்மையிலுமே நீக்கப்பட்டது. பாருங்கள், அப்போ இந்த ரத்தமானது பிசாசை ஜெயம் கொள்ளவும் அதற்கூட மனிதனுடைய ரத்தத்தை எடுத்து போடவும் தான் பயன்படுத்தப்படுது. நாங்கள் லூக்கா 22:14-20 நாங்கள் பார்க்குற விதமாகவே, இயேசு கிறிஸ்து அவர் புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தால் ஏற்படுத்துகிறாரு. இதுதான் உண்மையிலேயுமே, அதாவது எரேமியா 31:31 நிஜ இருப்பாக இருக்குது. பாருங்கள், யாருக்கு எப்பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சிந்தப்பட்டது அப்படின்னு நாங்கள் அறிந்து கொள்ளணும். இது உண்மையிலேயுமே யாருக்கு சிந்தப்பட்டது? பாருங்கள், தேவனுடைய ராஜ்யத்தில் 12 கோத்திரங்கள் உருவாக்கப்படணும். அதாவது வெளிப்படுத்தல் காலத்தில், வெளிப்படுத்தல் நிறைவேற்ற காலத்தில் எப்படி இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தினால தான் உண்டாக்கப்படணும். அதுக்காக தான் இந்த ரத்தம் சிந்தப்பட்டது. தேவனுடைய ராஜ்யத்தின் 12 கோத்திரங்கள் நாங்கள் வெளிப்படுத்தல் 1:5-7 பார்க்குற விதமாக உண்டாக்கப்படுது. இவர்கள் தான் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட ராஜாக்களும் ஆசாரிகளாகவும் இருக்கிறாங்க, திரளான வெண்ணங்கி தரத்த ஜனங்களாகவும் இருக்கிறாங்க. இவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறாங்க, தேவனுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்பவர்களாகவும் இருக்கிறாங்க. அதற்கூட இவர்கள் வெளிப்படுத்தல் நிறைவேற்ற காலத்தில் இருக்கிறவர்களாக இருக்கிறாங்க. இவர்கள் தான் தேவனுடைய ஜனங்கள், 2000 வருடங்கள் முதல்ல இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் சிந்தப்பட்ட ரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறாங்க. பாருங்கள், நாங்கள் பார்த்தமாக இருந்தால், இந்த சுதந்திரவாளி அப்படின்னு சொல்கிறதாக இருந்தால் அவர்கள் உண்மையிலேயுமே நிச்சயமான புத்திரிகளாக இருக்கிறாங்க. பாருங்கள், நீங்கள் இயேசு கிறிஸ்து விசுவாசம் பண்ணனால நீங்கள் ஏற்கனவே சுதந்திரவாளிகளாக தான் இருக்கிறாங்க. ஆனாலும் தேவனுடைய நிலைமையை நாங்கள் புரிந்து கொண்டு 12 கோத்திரத்துக்குள்ளே நாங்கள் இருப்பமாக இருந்தால், அந்த இரத்தத்தால் கழுவப்பட்டு நாங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அதே நேரத்தில் நாங்கள் முத்தரிக்கப்பட்டு 12 கோத்திரத்துக்கு உரியவர்களாக மாறினா தான் நாங்கள் தேவனுடைய சுதந்திரவாளிகளாகவும் இருப்போம், தேவனுடைய புத்திரர்களாகவும் இருப்போம். பாருங்கள் அறுவடை செய்யப்பட்டு முத்தரிக்கப்பட்ட தேவனுடைய புத்திரர்கள் பெறப்போற அந்த சுதந்திரம் என்னது? நாங்கள் கலாத்தியர் 4:6-7 வாசிப்போம். மேலும் நீங்கள் புத்திரராக இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாக இராமல் புத்திரனாக இருக்கிறாய், நீ புத்திரனே அல்லாமல் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாயும் இருக்கிறாய். இதில் பார்க்குற குமாரனுடைய ஆவி இது இயேசு கிறிஸ்துனுடைய ஆவியாக இருக்குது. இதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளணும். பாருங்கள், இதற்கு பிறகு அவர் வாக்கு பண்ணுறாரு, நீ மென்மேலும் அடிமையாக இராமல் புத்திரனாக இருக்கிறாய், அதற்கு கூட கிறிஸ்து மூலமாக தேவனுடைய சுதந்திரமாயும் இருக்கிறாய். அப்போ இந்த குறித்த காலம்னு பார்த்தோம்னா வெளிப்படுத்தல் நிறைவேற்ற காலத்தில் இது நடக்குது. ஆகவே வெளிப்படுத்தல் 3:20 நாங்கள் பார்த்தாலும் கூட இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணுறாரு, அவர் ஒரு நபரோட வந்து, அதாவது ஒரு நபருக்குள்ள அவர் இருப்பார், ஒரு நபராய் வந்து நபருக்குள்ளே இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. பாருங்கள், இந்த தேவனுடைய குமாரனுடைய சுதந்திரம் அப்படின்னு பார்த்தோமாக இருந்தால், இந்த இயேசு கிறிஸ்துடைய ஆவியை பெற்றுக்கொள்பவர்கள் யார்? ரோமர் 8:9-10 நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், தேவனுடைய குமாரனுடைய ஆவி என்ன செய்கிறாரு? அவர் வந்து இந்த உடலுக்கு அவர் ஜீவனை கொடுக்குறார், அதாவது நித்திய ஜீவன் இங்கே வாக்கு பண்ணப்படுது. அதற்கு கூட யோவான் 3:1-6 நாங்கள் பார்த்தாலுமே கூட, பாருங்கள், தேவனுடைய புத்திரர்கள் அவங்க ஆவினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் அவங்க பரலோராயத்தில் பிரவேசிக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. ஆகவே தேவன் என்னத்தை கொடுக்குறாரு? இயேசு கிறிஸ்துவுடைய ஆவியை கொடுக்குறாரு.
அதே நேரத்தில் தேவனுடைய புத்திரர்கள் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள், அவங்க என்னத்தை பெற்றுக்கொள்கிறாங்க, பரலோக ராஜ்யத்தை நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறாங்க. இதை நாங்கள் வெளிப்படுத்துகிற 21 அதிகாரத்தில் இன்னமும் அதிகமாக அறிந்து கொள்ளலாம். நாங்கள் வெளிப்படுத்தல் 21:7 நாங்கள் வாசிப்பமாக இருந்தால், ஜெயம் கொள்பவர்கள் தேவனுடைய குமாரனாக இருப்பார்கள், தேவனுடைய எல்லாத்தையும் சுதந்திரத்தை கொள்பவர்கள் அப்படின் இருக்கு. பாருங்கள், நாங்கள் வெளிப்படுத்தல் 21:1-6 பார்த்தமாக இருந்தால், புதிய வானம் புதிய பூமி உண்டாக்கப்படுது எப்படி, முதலாம் வானம் முதலாம் பூமி கடந்து போன பிறகுதான். பாருங்கள், பரிசுத்த நகரம் புதிய எருசலேம், அது இறங்கி வருது புதிய வானம் புதிய பூமிக்கு. பாருங்கள், இறங்கி வார இந்த பரிசுத்த நகரம் அப்படின்னு பார்த்தமாக இருந்தால், ஆவிக்குரிய ஒழுத்திருக்கிற தேவனுடைய ராஜ்யம், இது தேவனாலேயும் இயேசு கிறிஸ்துவினாலேயும் இரத்த சாட்சியை மறித்த 12 சீஷர்களாலேயும் உண்டாக்கப்பட்டதாக இருக்குது. இந்த பரலோகமும் தேவனும் உண்மையிலுமே எங்களோடு புதிய வானம் புதிய பூமியில் இருப்பதனால மரணம் இல்லை, புலம்பல் இல்லை, அழுகை இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. பாருங்கள், நீங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வீங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி தான் தேவன் வாக்கு பண்ணுறாரு. பாருங்கள், பிசாசோட யுத்தம் பூர்ந்து ஜெயம் கொள்பவர்கள் அவருடைய புத்திரர்களாக இருக்கிறாங்க, அவர் கூட சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்பவர்களாக இருக்கிறாங்க. நாங்கள் வெளிப்படுத்தல் 3:12 நாங்கள் பார்த்த விதமாகவே, தேவனுடைய நாமம் பரிசுத்த நகரம் புதிய எருசலேமினுடைய நாமம், அது பரலோகத்திலிருந்து இறங்கி வருது, அது கூட இயேசு கிறிஸ்துவுடைய புதிய நாமமும் கூட பாருங்கள் ஜெயம் கொள்பவர் மேலே எழுதப்படுது. தேவனும் இயேசு கிறிஸ்துவும் பரலோகராஜ்யமும் அது ஜெயம் கொள்பவர் மேலே இறங்கி வர்றதை நாங்கள் பார்க்கலாம். இப்படித்தான் ஒருவர் உண்மையிலேயுமே பரலோகத்தில் சுதந்திரத்தையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இந்த வாக்குத்தத்தின்படி வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்தில் ஆண் பிள்ளையும் சகோதரர்களும் அவர்கள் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் புரிந்து ஜெயம் கொள்கிறாங்க. இந்த நேரத்திலிருந்து ரட்சிப்பும் வல்லமையும் தேவனுடைய ராஜ்யம் உண்டாகுது. இன்னொரு வார்த்தையில் நான் சொல்லுவோமாக இருந்தால், தேவன் இந்த ஜெயம் கொள்பவருக்கு ஏன் சுதந்திரத்தை கொடுக்கணும், ஏன்னா அவர் சாத்தனோடு யுத்தம் புரிந்து ஜெயம் கொள்கிறாரு. அதோடு கூட அவர் இழந்து போன எல்லாத்தையும் அவர் மீட்டெடுக்கிறாரு. அதாவது 12 கோத்திரங்கள் புதிய வானம் புதிய பூமி வெளிப்படுத்தல் 21 அதிகாரத்தில் நாங்கள் பார்த்த மாதிரி தான் ஜெயம் கொள்பவரால் தான் உண்டாக்கப்படுது. அதாவது இவர்கள் தான் பரலோகத்தையும் பூமியையும் சுதந்திரத்துக் கொள்கிற புத்திரர்களாக இருக்கிறாங்க. அது கூட பாருங்கள், இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு தேவனை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறாங்க. இவர்கள் தான் உண்மையிலே ஜெயம் கொள்பவர்களாக இருக்கிறாங்க. சாட்சியின் குளரமாகிய ஆலயத்தில் வெளிப்படுத்தல் 15 நாங்கள் பார்த்தமாக இருந்தால், இந்த மிருகத்தோடு யுத்தம் புரிந்து ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க. தேவன் அவருடைய சுதந்திரத்தை சும்மா தெரியாதவர்களுக்கும் சும்மா சாதாரண ஜனங்களை கொடுக்க மாட்டார். இது ஒரு இயற்கையான விஷயம் தானே. ஏன்னா தேவனுடைய புத்திரர்கள் தானே உண்மையிலே சுதந்திரவாளிகளாகவும் இருக்கணும். ஆகவே எங்களுடைய மெய்யான எதிர்பார்ப்பு நோக்கம் அப்படின்னு பார்த்தோமா இருந்தால், தேவனுடைய அன்புக்குரிய பிள்ளைகளாக மாறணும், அவருடைய பிள்ளைகளாக தேவனுடைய ராஜ்யம் பரலோகத்தில் நாங்கள் பிரவேசிக்கணும், அதில் கூட அவரோடு கூட சதா காலம் நாங்கள் ஜீவிக்க வேண்டும். ஆகவே நீங்கள் உண்மையிலுமே தேவனுடைய வித்தினால் நீங்கள் பிறக்கணும், அது கூட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் பாவத்திலிருந்து மீட்டெடுக்கப்படணும், அது கூட முத்தரிக்கப்பட்ட 12 கோத்திரத்துக்குள்ளே வரணும், தேவனுடைய ராஜ்யமாகவும் ஜனங்களாகவும் மாறணும், தேவனுடைய பிள்ளைகளாக மாறி சுதந்திரவாளிகளாகவும் மாறணும். எப்படி இருந்தாலுமே தேவன் என்ன சொல்கிறாரு, துன்பம் வரும். ஏன்னா இந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள போகிற புத்திரர்களுக்கு துன்பம் வரும். யார் தேவனுடைய புத்திரர்களை துன்பப்படுத்துகிறவர்கள் அப்படின்னு பார்த்தோமா இருந்தால், இதை நாங்கள் அறிந்து கொள்கிறதுக்கு நாங்கள் கலாத்தியர் 4:29 வாசிப்போம். ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. அதாவது என்ன சொல்லப்படுதுன்னா, மாம்சத்தின்படி பிறந்தவர்கள் இருக்கிறாங்களாம், அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஆவியின்படி பிறந்தவர்களை துன்பப்படுத்துகிறாங்க. இதை நான் தெளிவாக புரிந்து கொள்கிறதுக்கு முதலாவது நாங்கள் கலாத்தியர் 4:21-24 நாங்கள் வாசிப்போம். கலாத்தியர் 4:21-24 வாசித்தவங்க இருந்தால் அதில் சொல்லப்படுது, ஆப்ரகாமுக்கு 2 மனைவிகள் இருந்தாங்க. இது உவமைகளால் சொல்லப்படுது. இந்த அர்த்தம், அதாவது இது ஆதியாகமம் 16 மற்றும் ஆதியாகமம் 21 அதிகாரத்தினுடைய வரலாற்று நிகழ்வுகளை குறிக்கிது. அப்போ இதனுடைய சம்பந்தத்தை நாங்கள் பார்த்தமாக இருந்தால், அப்போ யார் உண்மையிலுமே தேவனுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்பவர்களை துன்பப்படுத்துகிறது அப்படின்னு நாங்கள் பார்த்தமாக இருந்தால், ஆப்ரகாமுக்கு 2 மனைவிகள் இருந்தாங்க. முதலாவது சாராள்,
ஆபிரகாமினுடைய மனைவி ஆகார், அதாவது சாராளுடைய வேலைக்கார பெண். அதே நேரத்தில் தேவன் சாராளினூடாக ஒரு மகனை கொடுத்தார். ஆனாலும் கூட ஆபிரகாம் என்ன செய்தார், சாராளுடைய அந்த வேலைக்காரியின் ஆகாரினூடாகவும் ஒரு பிள்ளை இருந்தது. அதன் பிறகு பார்த்தமாக இருந்தால் ஆபிரகாம் அதுக்கு பிறகு தான் சாராளோடு ஈசாக பெற்றார். தேவன் வாக்கு பண்ண மாதிரியே ஈசாக்கை பெற்றெடுத்தார். இஸ்மவேல் மாம்சத்தினூடாக பிறந்தவராகவும் ஈசாக்கு உடன்படிக்கையினூடாக பிறந்தவராகவும் இருந்தார். மாம்சத்தினால் பிறந்த இஸ்மவேல் ஈசாக்கு விரோதமாக அவர் வாராரு. அப்போ தேவனுடைய சித்தத்தின்படி ஆகார் இஸ்மவேல் அவங்க துரத்தப்படுறாங்க. பாருங்கள், ஆபிரகாமினுடைய சகலத்துக்கும் சுதந்திரவாளியாக இருக்கிற ஈசாக்கு இவர் வாக்குத்தத்தின்படி பிறந்த குழந்தையாக இருந்தார். அப்போ தேவன் சொன்ன விதமாகவே அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், அதற்கு கூட யாக்கோபின் தேவன் அப்படின்னு அழைக்கப்படுது. நாங்கள் பார்க்கலாம் ஆபிரகாமினுடைய சுதந்திரவாளி அப்படின்னு பார்த்தோம்னா தான் குமாரன் ஈசாக்கு தான். இவர் சொல்கிறாரு, இந்த நிகழ்வு ஒரு உவமையாக சொல்லப்படுது. அப்போ குறித்த காலம் வர நேரம் நிஜ இருப்பு தோன்றும் அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம். அப்போ பார்த்தமாக இருந்தால் பாருங்கள், மாம்சத்தின்படி இஸ்மவேல் பிறந்து வாக்கு பண்ணப்பட்ட மகனாகிய ஈசாக்கை துன்பப்படுத்தினது போலவே முதலாம் வர்க்கை காலத்திலையும் மாம்சத்தினால் பிறந்தவர்கள் ஆவினால் பிறந்தவர்களை துன்பப்படுத்துகிறாங்க. பாருங்கள், நாங்கள் பார்த்தமா இருந்தால் பரிசேயர்கள் வேதப்பாரகர்களுக்கு உரிய சபை அங்கத்தவர்கள் ஆவியில் பிறந்த இயேசு கிறிஸ்துவையும் அதோடு கூட 12 சீஷர்களையும் அவங்க துன்பப்படுத்துகிறாங்க. அதாவது இயேசு கிறிஸ்துடைய வெளிப்படுத்தலனால பிறந்தவர்களாக இருக்கிறாங்க அவங்க. அப்போ பாருங்கள், இஸ்மவேல் அவர் நினச்சார் உண்மையிலே நான் தான் ஆபிரகாமினுடைய மூத்த குமாரன் அப்படின்னு நினச்சாங்க. அதே மாதிரி தான் பரிசேயர் வேதபாரகரும் அவன் நினச்சாங்க அவங்க தான் உண்மையிலேயுமே பரலோகத்தின் மேலே இருக்கிற உயர்ந்த விசுவாசிகளாக இருக்கிறேன் அப்படின்னு அவங்க விசுவாசத்தை கொண்டிருந்தாங்க. பாருங்கள், இன்றைய நாள் பாரம்பரிய சபைகளை பார்த்தாலும் கூட அவங்க நினைக்கிறாங்க தேவன் இயேசு கிறிஸ்துவும் அவனோடு கூட இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க விசுவாசிக்கிறாங்க. எப்படி இருந்தாலுமே இன்றைய நாளில் இந்த புதிய உடன்படிக்கை நிறைவேற்றத்துக்கு வார நேரம் திருக்குள்ள பாரம்பரிய சபைகள், அதாவது இந்த மாம்சத்தினால் பிறந்தவனுடைய நிஜ இருப்புகள், அவங்க என்ன செய்கிறாங்க, ஜெயம் கொள்பவர்களை துன்பப்படுத்துகிறாங்க, அதற்கூட சின்சோன்சின் 12 கோத்திரத்துக்கு விரோதமாக வாராங்க, இவர்கள் ஆவியினால் பிறந்தவர்களை துன்பப்படுத்துகிறாங்க. அப்பாருங்கள், உண்மையிலேயுமே இந்த துன்பத்தை பற்றி, சின்சோன்சினுடைய துன்பத்தை பற்றி அறியாத யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். பாருங்கள், சின்சோன்சியில் இருக்கிற 4 விசுவாசிகள் இந்த அநேக துன்பத்தினால் அவங்களுடைய உயிரை கூட இழந்திருக்காங்க. யோவான் 15:18 தொடக்கம் 19 நாங்கள் வாசித்தாலும் கூட இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உலகம் உங்களை வெறுத்தால் நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ளணும், உலகம் முதலாவது என்னை வெறுத்தது, எனக்கு விரோதமாக வந்தது அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் ஏன் துன்பப்படுறீங்க அப்படின்னா, நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்லவே, அதனால தான் உலகம் உங்களை துன்பப்படுத்துது. ஆகவே பாருங்கள், நாங்கள் இந்த வாக்குத்தத்தின்படி இன்றைய நாளில் சின்சோன்சியின் 12 கோத்திரங்கள், இவர்கள் தேவனுடைய வித்தினால் பிறந்து அறுவடை செய்யப்பட்டவர்களாக இருக்கிறாங்க, இவர்கள் பாரம்பரிய சபைகளால் துன்பப்படுறாங்க. ஏன்னா இவர்கள் உண்மையிலே தேவனுக்குரியவர்களாக இருக்கிறாங்க, அதில் கூட தேவன் இவர்கள் மேலே தான் இருக்கிறாரு. அப்போ நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளணும், அதாவது 2 விதமான தேவர்கள், அதாவது நாங்கள் வார்த்தையினோட தான் இதை புரிந்து கொள்ளணும். அப்போ இருக்க மெய்யான தேவனுக்குரியவர்களும் பொய்யான தேவனுக்குரியவர்களும் இருக்கிறாங்க. பொய்யான தேவனுக்குரியவர்கள் அவங்க என்ன செய்கிறாங்க, மற்றவர்களை அவங்க துன்பப்படுத்துகிறாங்க. ஆகவே நாங்கள் என்ன செய்யணும், 12 கோத்திரத்துக்கு உரியவர்களாக மாறு அறுவடை செய்யப்படணும், முத்திரை செய்யப்படணும். நான் விசுவாசிக்கிறேன் நாங்கள் அனைவருமே உண்மையிலேயுமே தேவனுடைய மெய்யான புத்திரர்களாக மாறி இந்த பரலோக ராஜ்யத்துக்கும் தேவனுடைய இந்த நித்திய ஜீவனுக்கும் சுதந்திரவாளிகளாக நாங்கள் இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக் கொள்கிறேன். இப்பொழுது நாங்கள் இன்றைய நாள் வார்த்தையினுடைய சாரம்சத்தை நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், இந்த தேவனிடமிருந்து இந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி அப்படின்னு பார்த்த மாதிரி தான் பிசாசோட யுத்தம் பண்ணணும், ஜெயம் கொள்ளணும். தேவன் உண்மையிலே அவர் தான் உலகத்தை ஆளுகை செய்கிறாரு. ஏன்னா நாங்கள் உண்மையிலேயுமே யுத்தம் பண்ணி ஜெயம் கொண்டா தான் தேவன் என்ன செய்யலாம், அவர் இந்த உலகத்தை பெற்றுக்கொள்ளலாம், அதோடு கூட இந்த சாத்தானையும் சிறைப்பிடிக்கலாம். இந்த காலத்தில் பாரம்பரிய சபைகள் முதலாம் வானம் முதலாம் பூமி அது முடிவுக்கு வருது. புதிய வானம் புதிய பூமியின் 12 கோத்திரங்கள் ஜெயம் கொள்பவரால் உண்டாக்கப்படுது. எப்படின்னா வலு சர்ப்பத்தோடு யுத்தம் புரிந்து ஜெயம் கொள்வதனூடாக இவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறாங்க, இவர்கள் புத்திர சுவீகாரத்தை பெற்றுக்கொள்பவர்களாக இருக்கிறாங்க.
ஆகவே தேவனுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்கிற இந்த புத்திரர்கள்னு பார்த்தமா இருந்தால், இவர்களுடைய பாவங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால் நிவர்த்தி செய்யப்படுது, அறுவடை செய்யப்பட்டு முத்தரிக்கப்படுற தேவனுடைய முத்திரையால் முத்திரிக்கப்படுற 12 கோத்திரங்களாக இருக்கிறாங்க. பாருங்கள், இந்த நேரம் தான் உண்மையிலே ஒரு ஆசீர்வாதமான நேரமாக இருக்கும். அதாவது 6000 வருட காலமாக சாத்தானால் பெற்றுக்கொண்ட அனைத்தையுமே இவர்கள் மீள பெறுகிறவர்களாக இருந்து தேவனுடைய சுதந்திரத்தை பெறுகிறவர்களாக இருக்கிறாங்க. ஆகவே நாங்கள் அனைவருமே வாக்கு பண்ணப்பட்ட போதகர்கள் மேலே விசுவாசம் வைக்கணும். ஏன்னா இவர் தான் வெளிப்படுத்தல் புத்தகத்தினுடைய நிறைவேற்ற காலங்களில் சாட்சி கொடுக்குறவர். பாருங்கள், நாங்கள் தேவனுடைய வார்த்தையாகிய இந்த வெளிப்படுத்தல் வார்த்தையினூடாக நாங்கள் மீள பிறக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்த பாடமும் கூட நாங்கள் 21வது பாடத்தை இன்னொரு லெக்சரனூடாக நாங்கள் செவி கொடுப்போம். அதாவது சின்சோன்சியின் துன்பம் மற்றும் ஜெயம், இதை குறித்து நாங்கள் படிப்போம். அதோடு கூட அந்த நேரமும் தன்னுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆசீர்வாதமாக நேரமாக மாறும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். கடைசியாக, நாங்கள் அனைவருமே உரத்த சத்தமாக சொல்ல போகிறோம், நாங்கள் அனைவருமே ஒன்று அப்படின்னு. ஏன்னா நாங்கள் தேவனோடும் இயேசு கிறிஸ்துவோடும் விசுவாசில் ஒன்றாக இருக்கிறோம். நாங்கள் தேவனுக்குள்ளேயும் இயேசு கிறிஸ்துக்குள்ளேயும் மெய்யான விசுவாசிக்குள்ளேயும் ஒன்றாக இருக்கிறோம். நாங்கள் அனைவரும் ஒன்று. நாங்கள் அனைவருமே ஒன்றாக ஜெபம் பண்ணி இன்றைய நாள் இந்த கருத்தரங்கை முடிவு கொண்டாடுவோம். தேவனே, தகப்பனே, சகல ஆசீர்வாதங்களுக்கும் ஜீவனுக்கும் காரண கர்த்தராக இருப்பவரை உமக்கே நன்றி செலுத்துகிறோம், உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். என்ன சின்சோஞ்சி நிகழ்நிலை கருத்தரங்கை எங்களை கொடுத்துருக்கிறீங்க. புதிய மற்றும் பழைய ஏற்பாட்டு வெளிப்படுத்தல்களின் சாட்சியின் வசனங்களை நீங்கள் இன்றைய நாளில் நீங்கள் செவி கொடுக்க வைத்திருக்கிறீங்க. இன்றைய நாளில் 20வது பாடத்தை நாங்கள் படித்தோம். சுவிகாரத்தை பெற்றுக்கொள்ள போகிற புத்திரர்கள் அப்படின்னு நாங்கள் படித்தோம். தேவனே, நாங்கள் அனைவருமே, அதோடு கூட இன்றைய நாளில் செவி கொடுத்து கொண்டிருக்கிற எல்லா போதகர்களுக்கும் எல்லா மாணவர்களுக்கும் காணக்கூடிய கண்களையும் கேட்கக்கூடிய செவிகளையும் புரிந்து கொள்ளக்கூடிய இருதயத்தையும் கொடுங்க. தேவனை, இன்றைய நாள் நீ கொடுத்த இந்த வார்த்தையின் ஊடாக கூட நாங்கள் அனைவருமே இந்த தேவனுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய புத்திரர்களாகவே மாறணும். அது கூட எங்களை நீங்கள் வழிநடத்துங்க. நாங்கள் ஒரு காரியத்திலையும் குறைவுள்ளவர்களாக இராதபடிக்கு நாங்கள் பரலோகத்தையும் நித்திய ஜீவனையும் சுதந்திரத்து கொள்பவர்களாக இருக்கணும். அதோடு கூட பரலோகத்திலிருந்து விசேஷித்த ஆசீர்வாதங்களை கொடுங்க. இன்றைய நாள் கலந்து கொண்ட எல்லாரையுமே பொறுப்பெடுங்க. தேவனே, உம்முடைய சித்தம், அது கூட உம்முடைய வார்த்தை எல்லார் மேலும் அது பரவ கடவுது. இன்றைய நாள்லேயும் கூட தகப்பனே, இன்றைய நாள் இந்த வார்த்தையை கொடுத்த தேவன் உமக்கே மகிமை செலுத்துகிறோம். எங்களை அனைவருக்கும் ஜீவனை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம், ஆமேன். நன்றி செலுத்துகிறோம். கடைசி பரியந்தம் நீங்கள் செவி கொடுத்ததுக்காக நாங்கள் இந்த துன்பப்படுத்தலின் வரலாறு பார்த்தமாக இருந்தால், இந்த வேதாமத்தில் 2 விதமான ஆவிகள் இருக்குது. பாருங்கள், யோவான் 16:1-4 நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், தேவனுடைய இந்த ஊழியர்கள் அவங்க துன்பப்படுறாங்க 2வது வருகை காலத்துலேயும் கூட. இதில் நாங்கள் பார்க்கலாம், நாங்கள் புரிந்து கொள்ளலாம். பாருங்கள், துன்பப்படுத்துகிறவர்களையும் அதோடு கூட துன்பப்படுகிறவர்களையும் நாங்கள் அறிந்து கொள்ளலாம். என்னுடைய நிஜ இருப்பிலையும் அறிந்து கொள்ளலாம். நாங்கள் அதாவது இன்றைய நாள் துன்பம், அது உண்மையிலையுமே தீர்க்க தரிசனத்தை நாங்கள் பின்பற்றினால தான் நடக்குது அப்படின்னு நாங்கள் புரிந்து நீங்கள் அனைவருமே இன்றைய நாள் பாடத்தினோட அதனுடைய கிருபைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்களா? நாங்கள் வீடியோவில் பார்த்த விதமாகவே நாங்கள் 21வது பாடம், அதாவது துன்பப்படுத்தல் அதோடு கூட வெற்றியின் ராஜ்யம் சின்சோஞ்சி அப்படிங்கிற பாடத்தை நாங்கள் அடுத்த முறை படிப்போம். இன்றைய நாள் போலவே இந்த கருத்தரங்கு சரியான நேரத்துக்கு ஆரம்பமாகும். நாங்கள் வேதாமத்தில் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற இந்த ராஜ்யத்தை நாங்கள் அடையணும். இது என்னுடைய நம்பிக்கையாகவும் மாறணும். சின்சோஞ்சி நிகழ்நிலை கருத்தரங்கானது புதிய ஏற்பாடு மற்றும் பழைய ஏற்பாடு வெளிப்படுத்தல்களின் சாட்சியின் வசனங்கள் முழு உலகத்துக்குமே சாட்சியாக வழங்கப்படுது யூடியூப் சேனலினூடாக. பாருங்கள், எண்ணி முடியாத மாணவர்கள், போதகர்கள் அவங்க அவங்களோடு கூட சின்சோஞ்சியோடு கூட அவங்க எங்களோடு ஒப்பந்தம் பண்ணிக்கொள்ள அவங்க வராங்க. ஏன்னா தேவனுடைய வார்த்தை பரவணுனால. பாருங்கள், சின்சோஞ்சியின் கதவு எப்பொழுதுமே விசாலமாக திறந்திருக்குது. இன்றைய நாள் பாடத்தை குறித்தோ அல்லது சின்சோஞ்சி இயேசு கிறிஸ்துவின் சபையை குறித்தோ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குமாக இருந்தால் நீங்கள் கேள்விகளை கேட்கலாம். நாங்கள் உங்களை தெளிவாக வழிநடத்துறதுக்காக நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம்.
இப்பொழுது நாங்கள் எல்லா நன்றிகளையும் மகிமைகளையும் நாங்கள் தேவனுக்கு ஒப்புக் கொடுப்போம். இன்றைய நாள் கருத்தரங்க நாங்கள் கர்த்தரின் ஜெபத்தை சொல்லி நாங்கள் நிறைவேற்றது கொண்டாடுவோம். நாங்கள் அனைவரும் ஜெபம் செய்வோம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னித்தரலும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை மீட்டு ரட்சித்து காத்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றும் உம்முடையவர்களே. ஆமேன். நாங்கள் இந்த சின்சொஞ்சி நிகழ்நிலை கருத்தரங்கை இப்பொழுது நாம் நிறைவு கொண்டாடுவோம். புதிய ஏற்பாடு மற்றும் பழைய ஏற்பாடு வெளிப்படுத்தலின் சாட்சியின் வசனங்கள். எங்களோடு இணைந்தமைக்காக நன்றி.